ஏஎஸ் லைப் ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்குனே சொல்லலாம். சிவத்தை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு டாக்டர் வந்து வெளியில் வந்து நிற்கிறாங்க. மொத்த ஃபேமிலி வந்து டாக்டர்கிட்ட வந்து கேட்குறாங்க. சிவத்தோட அப்பா வந்து கேட்குறாங்க, இப்படி மௌனமாக இருந்தால் என்ன அர்த்தம், ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. லட்சுமி அம்மா வந்து கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க, என் பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு உருக்கமாக கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறதுனே தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இத்தனை பேர் கேட்குறோம்ல, ஏதாவது சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு அன்பு வந்து அந்த இடத்துல வந்து உருக்கமாக பேசுகிறாங்க. உங்கள் பையன் வந்து இப்போதைக்கு எந்திரிக்க வாய்ப்பு இல்லை, என்ன நிலைமையில் இப்போ இருக்காங்கன்னு அன்பு வந்து கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர் வந்து சொல்கிறாங்க, ஒரு நாளில் எழுந்திரிக்கலாம், ஒரு வாரத்தில் எழுந்திரிக்கலாம், இல்லை ஒரு வருஷம் கூட ஆகலாம், எங்களால் வந்து குறிப்பாக வந்து சொல்ல முடியாது, ஆனால் உங்கள் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க, கூடிய சீக்கிரம் வந்து அவர் உடல்நிலை வந்து நார்மலுக்கு வந்துடும்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுலேருந்தே தெரிஞ்சிச்சு பாஸ்கர் வந்து யார் கண்லேயும் படாமல் அங்கேருந்து தப்பிச்சு போன மாதிரி தான் இருக்குது. அன்பு வந்து சொல்கிறாங்க டாக்டர் போனதுக்கப்புறம், உங்கள் பையனுக்கு எந்த பொருளும் ஈஸியால் எதுவுமே கிடச்சதில்ல, இன்க்ளூடிங் எங்கள் கல்யாணம் கூட அப்படி தான் நடந்துச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் வாஸ்தவம் தாமா, இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேனே தெரில, இப்போ தான் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலான்னுங்கிற மாதிரி ஒரு தாட்டுக்கு வந்தீங்க, நாங்கள் ரொம்பவே சந்தோஷப்படலான்னு இருந்தோம், அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சேம்மா. இப்போ தாமா நம்ம சிரித்து பேசி ஃபங்க்ஷன்லாம் வச்சு நம்ம ஃபேமிலியே சந்தோஷமாக இருந்துச்சு, ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்டேஜை வந்து கடந்து வரணும்னா எப்படிமா, என் மனசுக்கே கேட்கல அப்படின்னு லட்சுமிமா வந்து உருக்கமாக பேசுகிறாங்க. அன்பு வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு இருக்கிற கஷ்டம்தான் எனக்கும் இருக்குது, ஆனால் சிவம் கண்டிப்பாக இதிலேருந்து ஏஞ்சி வந்துடுவார், அவர் வந்து ஈஸியாக இதில் நல்லா கடந்து வந்துடுவார் அப்படின்னு சூப்பராக வந்து அன்பு வந்து பேசுகிறாங்க.